உங்கள் தமிழ் அசுவை சமையல். சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: பருப்பு ஒரு கப்பு, உருளைக்கிழங்கு ஒன்று, கருவேப்பிலை ஒன்று, புளி, பச்சை மிளகா ரெண்டு, கேரட்டு மூணு, கத்திரிக்காய் ரெண்டு, தக்காளி ரெண்டு, வெங்காயம் நாலு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு. சாம்பார் புளிக்கு தேவையான பொருட்கள்: மல்லி ரெண்டு ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், மிளகு ஜீரகம் அரை ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், பருப்பு ஒரு ஸ்பூன், மிளகாய் மூணு, தாளிக்க கடுகு அரை ஸ்பூன், மிளகாய் ரெண்டு, எண்ணெய் எண்ணெய் ஒரு ஸ்பூன், ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துறாங்க. சவக்க வரும் சவந்திருக்கு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும். அலசின பருப்பு, காய்கறி போடுறோம், பச்சை மிளகாய் மூசாவே போட்ட போதும், கேரட்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சா கருத்துரும், அதனால தண்ணியில் அரிஞ்சு வைப்போம், அரிஞ்சு போட்டிருக்கோம், அதை அரிஞ்சு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தண்ணி, நல்லா தண்ணி வச்சா போதும், காய் முருகிறார், ஒரு எட்டு விசில் வரும். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையும் பார்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், புளி வாட போட்டும், நல்லா கொதி வந்துருச்சு, வச்சிருச்சு, இந்த வறுத்து நுணுக்கின பொடியை போடுறோம், தூ நாப்பா போடுறோம், இந்த படத்தை கட்டி விடுறோம், கொதி வந்துருச்சு, நம்ம ஏற்கனவே வறுத்து நுணுக்கின பொடியை போட்டதுனால ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை.
மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.